ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இபி பில் எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸோ இது தெரியாதவங்களுக்காக. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வெளியில் எல்லோரும் போக யோசிச்சுட்ருப்போம், அதனால் இந்த வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் இன்றைக்கி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டேஞ்சென்ட் கோ அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள். TANGEDCO. அது அழுத்திட்ட பிறகு உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள், டேஞ்சென்ட் கோ அப்படின்னு இருக்கும். ஓப்பன் ஆகிட்ட அப்புறமா மேலே வந்து கன்சியூமர் இன்ஃபோ பில் சர்வீஸ் அப்படி இருக்கும். பில் சர்வீஸ் அழுத்திட்ட பிறகு ஆன்லைன் பில் பேமெண்ட் செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை அழுத்திட்ட பிறகு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போடணும். சப்போஸ் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரியலனா நீங்கள் புதுசாக கூட க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு உங்களோட கார்டை எடுத்து வச்சுக்கோங்க, ப்ளஸ் இபியில் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் என்ன இருந்ததோ அதை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அதனால் என்னோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நான் போடுறேன். லாகின் பண்ணிட்ட அப்புறமா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட வீட்டு கன்சியூமர் நம்பர், அட்ரஸ்ஸு, எவ்வளோ பில் அமௌண்ட்டு எல்லாமே வந்துடும். எதில் பே பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பே பில் அழுத்திட்ட பிறகு உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும். இதில் நீங்கள் பில்லோட ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம், இது வரைக்கும் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க அதுவும் பார்த்துக்கலாம். இப்போ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இதில் தான் பேமெண்ட் கேட்வே. நீங்கள் எவ்வளோ பே பண்ண போகிறீங்க, எதில் பே பண்ணுறீங்க, அது எல்லாமே இதில் தான் வரும். நீங்கள் நெட் பேங்கிங்கில் பே பண்ணாலும் இதில் பே பண்ணலாம், இல்லைனா டெபிட் கார்டுனால் இதில் பே பண்ணலாம். க்ரெடிட் கார்டுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ உங்ககிட்ட கனரா பேங்க் அல்லது ஐஓபி இல்லைன்னா ஆக்சிஸ் பேங்க் கேட்வேயில் தான் மீதி எல்லாம் க்ரெடிட் அண்ட் டெபிட் கார்டும் போகும். ஸோ அதில் உங்களுக்கு 5 ருபீஸ் ஆர் 10 ருபீஸ் உங்களுக்கு சார்ஜ் போடுவாங்க அவங்க கேட்வே யூஸ் பண்ணுறதுக்காக. அதை கிளிக் பண்ணிட்ட அப்புறமா உங்களோட டீட்டெயில்ஸ் வரும். அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பே போயிட்ட பிறகு பேங்க்கோட இது வரும். இதில் நீங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் கார்டு டீட்டெயில் போட்டுவிட்டு அதுக்கடுத்து ஓடிபி வரும். அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களோட பில் வந்துடும். உங்களோட ஓடிபி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆகும், அதுக்கடுத்து உங்களோட பில் ஜென்ரேட் ஆகிரும். இதில் முக்கியமாக நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ரெசிப்ட் நம்பர். ரெசிப்ட் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களோட இபி கார்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சராக நீங்கள் கட்டலை அப்படின்னு சொன்னால் கூட இந்த இதை காட்டினீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இதை PDF-ஆக சேவ் பண்ணால் கூட அதில் ப்ரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் அதை அழுத்திட்டு சேவ் அஸ் PDF அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜரில் வந்து சேவ் ஆயிடும். இதுவே சிஸ்டம்னால் டைரெக்டாக சேவ் ஆயிரும். இது நான் டேப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால அதோடய ப்ரொசீஜர்ஸ் இதில் வருது. நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து வைக்கிறதும் ரொம்ப அட்வைசபிள். நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த கார்ட்லேயே பின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.